இதுக்கு முன்னாடி பேசின பரிசல் கிருஷ்ணா அவர்களுடைய உரை சிறப்பாக இருந்தது காரணம் நான் தான். ஏன்னா கார்த்தி வந்து எந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டார். அப்போ இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு சொன்னார். இது வந்து வண்டலூர் பூங்கா உருவாகும் முன்னாடி இங்கேருந்து எப்படி அதை கொண்டு போனாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ, மெட்ராஸ் குறித்து அவ்வளோ படிக்கிறோம் அவ்வளோ தெரிஞ்ச போது இதை விடக்கூடாதுன்னு எனக்கு மனசு சொன்னிச்சு, ஆனாலும் விட்டுட்டேன். அப்புறம் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, பத்மகுமாரி அவர்கள் வந்து எங்கள் ஊர்க்காரர் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. நம்ம ஊர்க்காரங்க கதை எழுதுகிறாங்க, நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக துணிஞ்சு சொல்லிட்டேன். புத்தகத்தை எனக்கு தரலை, வழக்கம் போல் PDF கொடுத்தாங்க. புக்கம் புக்கு இப்போ தான் வாங்கினேன். கதை படிக்க ஆரம்பிச்சது தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து எங்கள் ஊர் இல்லை. சரி, அதுக்காகலாம் விட்டு கொடுக்க முடியுமா, நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி அவங்க, நான் திருநெல்வேலி, அவங்க வந்து நாகர்கோவில், சுசீந்திரம் தேரோட்டத்திலேருந்து கதையை எழுதுகிறாங்க. இந்த தொகுப்பு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 5 பேர் 5 நூல்கள் வெளியீட்டு விழா அப்படின்னும் போதே அதில் உட்காந்துருக்கிற நம்ம புக்கு எப்போ வரும் அப்படின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அனுபவம்லாம் எனக்கு நிறையா இருக்குது. 10 புத்தகங்களை ஒரே நேரத்தில் வெளியிடுவாங்க, 10வதாலாக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம், 9 உரைகளும் ஓடும், 9 ஏற்புரைகளும் போயிட்டுருக்கும், நம்ம புக்கு வரட்டும் அப்படின்ட்டு. நம்ம புக்கை பற்றி பேசுகிறவனே இன்னும் வரலன்ற நிலையில் அவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே அப்படியே மெதுவாக வந்து நின்னேன். இன்னொன்னே புத்தகம் அப்போ தான் பார்த்தேன், எடுத்து வச்சு அப்படியே மெதுவாக புரட்டுற மாதிரி அப்படி சீன் போடுவோன்ட்டு ஒரு 2 கதைகளை படித்து முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி கதைகளை கொஞ்சம் படிச்சிட்டேன். பரிசல் கிருஷ்ணா சொன்னார், போய் மேடையில் பேசும்போது இந்த புத்தகங்களை படித்து விட்டு 2 நாள் தூங்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க தானே அப்படின்னாரு. இல்லை அப்படி இல்லை, அவங்க கதைகளை கொஞ்சம் முன்னாடியே நான் வாசிச்சுருக்கேன். வாசக சாலையில் வெளிவந்த மயான கொள்ளைங்கிற ஒரு கதையை படிச்சுட்டு நான் உங்களுக்கு மெயிலில் கருத்து சொல்லியிருந்தேன். அவங்க அந்த கண்டென்ட்டை அணுகின விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்னென்னா, எனக்கு இயல்பாகவே சிறுகதைகள் எழுதும்போது ஒவ்வொரு காலகட்டம் இருந்துச்சு. நான் ஒரு 10 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். அந்த 10 வருஷத்தில் நான் என்ன குறித்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த ஆரம்பகால கதைகள் எல்லாமே நம்மளோட சொந்த அனுபவங்கள்லேருந்து குதிச்சு வரும். அந்த கதைகள் எல்லாத்துலேயுமே ஒரு நான் இருந்துக்கிட்டே இருக்கும், நான் இருக்கணும் அந்த கதையிலங்கிறது வந்து நம்மளை அறியாமலே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்போ இந்த புத்தகத்துலலாம் நாங்கள் சில விளையாட்டுகள் விளையாடி பார்ப்போம். கவிதைக்காரன் இளங்கவண்ணன் கூடலாம் விளையாடிருக்கோம். என்னென்னா, ஒரு புத்தக கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற இதழ்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது, அதில் வந்திருக்கிற எல்லா சிறுகதைகளையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது, முதல் பேராகிராஃபை வாசிக்கிறது. எந்த முதல் பேராகிராஃப் வந்து இந்த கதையை தொடர்ந்து வாசிக்கணுங்கிற சுவாரஸ்யத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டை வந்து விளையாடி பார்த்தோம். அப்போது ஒவ்வொரு இதெல்லாம் திறந்து எல்லா கதைகளும் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஒவ்வொன்றா வாசிக்கிறோம். ஒரு கதை மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது எஸ்ராவோடது. அப்போது ஒருத்தர் அந்த கதைகளை திரும்ப திரும்ப செய்யும்போது அவங்களுக்கு அந்த மீட்டர், அந்த மேஜிக் எல்லாமே அப்படி வந்துடுது அப்படின்றத அப்போ நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஆரம்ப காலத்தில் வர்ற நான் வந்து என்ன எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கோ அதே மாதிரி அவங்களையும் சேட்டை பண்ணியிருக்கேன்னு நான் வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறேன். அது தப்பு சரின்லாம் நான் நினைக்கல, அது இருக்கும். தன்னுடைய அனுபவங்கள்லேருந்து முதல்ல கதைகள் நிறைய வரும். இந்த புத்தகத்தில் நான் இப்போ எல்லா கதையோட முடிவையும் வந்து எடுத்து வச்சு அதை ஒவ்வொரு பக்கமாக மடிச்சுட்டு அதை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா கதைகளுக்கும் கடைசியில் அந்த நான் வந்து அந்த நட்சத்திரத்தை தொட்டு பார்க்க நினைத்தேன் அப்படின்னு வரும், அந்த எலி என்னை திரும்பி பார்த்தது அப்படிலாம் வரும். ஸோ அந்த அந்த ரைட்டர் வந்து தன்னோட பாயிண்ட்டை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த கதைகளை சொல்லும்போது, அப்போது ஒரு ஆரம்பகால எழுத்தா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த புத்தகத்தை வாசிக்க வச்சிச்சு. ஏன்னா அந்த ஆரம்பகால எழுத்துன்னு சொல்லப்படுற விஷயத்துலேயுமே கூட கதையை எழுதிடலாம், கதைக்குள்ளே வந்து மனம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்ல, அதை நிறைய பேர் எழுத மாட்டாங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இவங்க அதை ரொம்ப நேர்த்தியாக எழுதுகிறாங்க. அந்த நேர்த்தியாக எழுதுறதுங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு இதழ்களில் வெளியாகிற கதைக்கு ஒரு நேர்த்தி இருக்கும்ல, ஒரு எடிட்டர் கொண்டு வர நேர்த்தி. நான் வந்து குமுதங்களில் அந்த கதைகளை நான் படிச்சிருக்கேன். நீங்கள் ரெண்டும் ஃபுல்லாக படிச்சிருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. குமுதத்தில் கதைகளை வாசிக்கும்போது அதுக்கு ஒரு அந்த அந்த எண்டு டு எண்டு ஒன்று இருக்கும், அது கதையை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளவு நேர்த்தியாக இந்த கதைகளை எழுதியிருந்தாங்க. அப்போ இதுதான் இவங்க ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டால், இதுக்கும் மேலே ஒரு விஷயம் எனக்கு வந்து பத்மகுமாரி அவங்களோட கதையில் கிடச்சிச்சு. அது என்னென்னா, வட்டார வழக்கை கையாண்ட விதம். நானே இது வரைக்கும் கேட்டிராத பல சொற்களை அந்த புத்தகத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட
ரைட்டிங்க்கு வந்து அவங்களோட வாழ்க்கை பின்னணி எவ்வளோ தூரம் உதவியாக இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா ஒரு கதையில் அப்படியே போகிற போக்கில் அதெல்லாம் வாழாமடக அது கூட கூட விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த சொல் வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த சொல்லை சொல்கிற யாரும் உயிரோடு இல்லைன்ற மாதிரியான நிலைமை தான் ஊரில் நிலவிட்டுருக்கு. அது திரும்ப வந்து சொல்லுக்குள்ளே வருது. அது வாழாமடக என்ன அர்த்தம்னா, ஊரில் வந்து பெரிய குளம் இருக்கும், இன்னொரு குளம் இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் இணைப்பு இருக்கும். இங்கே தண்ணியை திறந்து விட்டால் அந்த மடையில் வந்து அது அந்த மடைக்கு போயிடும். இந்த மடை வந்து தண்ணி திறந்து விடுறதுக்காக மட்டும்தான், அதில் எந்த ஒரு தண்ணியும் இருக்காது எப்போவுமே. ஸோ அது வந்து அதுக்கு வாழ்க்கையே கிடையாது, அதுக்கு அது ஒரு போக்கில் ஓடிடும் அப்படின்றது தான் அதுக்கு பேர். அந்த மாதிரியான ஒரு சொல்லை வந்து அதுக்குள்ளே வந்து அந்த கேள்வி ஞானத்திலிருந்துன்னு சொல்லுவோம்ல, குடும்பச் சூழல்களுக்குள்ளே அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தியிருந்தது அவர்கள். அந்த அந்த ஒரு கதை நுணுக்கத்துக்குள்ளே அது தேவைப்படுதுங்கிறத அந்த ஒரு கேரக்டராகவே அதை கொண்டு வந்து சேர்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, தமிழில் பல கதைகள் பெரும்பாலும் அந்த ஆண் குரலில் எழுதப்பட்டது. அது தவிர்க்க முடியாமல் சொல்லணுனாலும் அந்த ஆண் குரல்லே கேட்டு கேட்டு பழகின இடத்துல வீட்டுக்குள்ளே பெண்கள் வந்து கதைகளை வந்து புலங்குற தன்மையை வந்து இதில் எடுத்துக்கிறேன். நிறைய எடுத்துருக்கோம், எப்சிபா ஜெசுதாசன்லேருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு விஷயம் எனக்கு இந்த புத்தகம் வாசிக்கும் போது தோணுச்சு, ஆண்களுக்கு நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு. வீட்டுக்கு வெளியே போனோன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பட்டப்பெயரை சூட்டி தான் அழைக்கிறது உண்டு. ஆனால் அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பட்டப்பெயர்களை ரொம்ப அழகானதாக மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கதைகளில் வாசிக்கும் போது அப்போ தான் எனக்கு தோணுது, தெய்வா அப்படின்னு ஒரு பேரை ஒரு ஆண் சொல்லவே முடியாதுங்கிற மாதிரியான மனநிலையை வந்து அந்த கதைக்குள்ளே எனக்கு தெரியுது. ஒரு ஆச்சியோ ஒரு அத்தையோ ஒருத்தருக்கு அவருடைய இயல்பு பெயரை அப்படி ஒரு ஒரு ரசனையோடு வந்து நெகிழ்த்து கொடுக்கறது வந்து பெண்களோட புலங்கு மொழிக்குள்ளே அப்படி உருவாகிட்டே இருக்குங்கிறது இந்த கதைகளில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நல்லா கவனித்து பார்த்தா வெளியே போனால் ஒருத்தனை வந்து கூலமாதாரின்னு பெருமாள் முருகனோட அது இருக்கும். அதில் அவனோட சாதியை மென்ஷன் பண்ணுறாங்க, அவனோட உயரத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, நிறம் இந்த மாதிரி. இது வந்து சொசைட்டிக்குள்ளே ஒரு ஒரு இடம் உருவாகுதில்ல, ஆனால் வீடுகளுக்குள்ள அது என்னமோ அந்த ஒரு உயிரை வந்து காப்பாற்றி கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணம் வந்து பெண்களுக்கு எவ்வளோ ஆழமாக இருக்கோ அதே அளவுக்கு அதை வந்து அது கெட்டாலும் அந்த சங்கு மாதிரி அதை தேய்ச்சி தேய்ச்சி அதை வந்து சக்தேந்தியாவில் ஷாருக் சொல்லுவார்ல, வெள்ளி நாணயம் தான் ஆனால் தேய்ச்சி தேய்ச்சி தங்கமாக மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அவர்களுடைய அந்த புலங்கு மொழி வந்து அதில் வெளிப்படுதுங்கிறத இந்த கதைகள் வழியாக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் கதையெல்லாம் இந்த கதை எப்படி இருக்குது அந்த கதை எப்படி இருக்குங்கிற இடத்துல பேச விரும்பலை. ஒரு ரைட்டராக வந்து பத்மகுமாரியோட இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது வந்து வாசகசாலையில் முதல் தொகுப்பு நிறைய வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த முதல் தொகுப்புகளில் இதுவும் முக்கியமான ஒரு தொகுப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க கதையை எங்கே நிறுத்தணும்னு நிறுத்திடுறாங்க. இன்னும் கூடுதலாக சொல்லது கூட இடம் இருக்கும். முதல் கதையை எடுத்துக்கிட்டாலே அது ஒரு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிற ஒரு தாய் வந்து தேரோட்டத்துக்கு போகிற இடம்தான். அப்போ அந்த தாய்க்குள்ளே இருக்கிற அந்த பெயினை வந்து கூட வர்ற பொண்ணு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே அவள் தான் கதை சொல்லியாக விவரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே நிற்கிறாள். ஒரு கட்டத்தில் சாமி அங்கே நிற்கிது, அங்கே சின்ன பையன் அங்கே நிற்கிறாங்க, விளையாடுறாங்க, எல்லாம் தெரியுது. ஆனால் எதிரில் வந்த ஒரு பெண்மணி வந்து இவளுக்கு என்ன ராஜா மாதிரி மாப்பிள்ளாமையும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா எதிரில் சொன்னோடனே இந்த இது அந்த அம்மாவோட மனம் வந்து அந்த செகண்டில் வந்து அப்படியே பூத்து பூரிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நீ தான் சாமி அப்படின்ற மாதிரி அதை வந்து அந்த அந்த ஃபீலிங்ஸை எழுதுகிறாங்க. அது அது வந்து உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே இருக்கிற சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அந்த மாதிரி தான் அதை எழுதியிருக்காங்க. அண்ட் அதை ரொம்ப அழகாக விவரிக்கிறாங்க. அண்ணன் வந்து சொன்னார், முன்னுரையில் வந்து சில விவரணைகள் வந்து அவங்க டெப்த்தாக போகலை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கும் அப்படி தோணுச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப கேரிங் அந்த கவனிப்பு வந்து அதில் இருந்துச்சு. ஒரு ஒரு இடத்துல வந்து பஸ் கண்டக்டருக்கும் டிரைவருக்குமான அந்த சின்ன பார்வையை வந்து அது மாதிரி தான் எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் இடையில அப்படின்ற மாதிரி அதை சொல்லிடுறாங்க. அண்ட் நிறைய கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரியும் இருந்துச்சு. இதெல்லாமே அந்த ஆக்சுவலி முதல் தொகுப்பு அப்படின்றத தாண்டியும் இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. அண்ட் ரொம்ப நல்ல வாசிப்பு அனுபவமும் அவங்ககிட்டருந்து எனக்கு கிடச்சிருக்கு. பேசிக்கலாக இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அண்ட் எங்கள் ஊர் இல்லைன்னாலும் இல்லை, அது ரொம்ப முக்கிய காரணம் என்னென்னா, இந்த ஊர் ஊர் நம்ம தான் தூக்கி சுமக்கிறோம். அப்போது அங்கே ஒரு 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 அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சங்க காலத்திலேருந்து அதுக்கு ஒரு பெரிய வரலாறு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத நகரமாக அது மாறிடுச்சு.
அதுக்கு கொஞ்சம் தெற்க போனீங்கன்னா கோவில்பட்டி வந்து அப்படியே ரஷ்ய இலக்கியம் வங்காள இலக்கியம் எல்லாம் குவிஞ்சு அவங்க உள்ள ஃபுல்லாக மாஸ்டர்ஸ் மண்டையாக மாறி அவங்க வந்து ஆமாம் தலை ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தலைவர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் சவுத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் பாளையங்கோட்டைக்காரங்க, எங்களுக்கு வந்து இந்த கல்வியெலாம் நிறைய கிடச்சிச்சு. இந்த பக்கம் டவுன் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். டவுன் வந்து மத்திய அரசுக்கு ஓட்டு போட்டு பாஜகவை ஜெயிக்க வைக்கும், பாளையங்கோட்டை மாநில அரசுக்கு ஓட்டு போட்டு மாநில அரசு ஜெயிக்க வைக்கும். இந்த ரெட்டை நகரம் எப்போவுமே அதிகாரத்தில் தங்களோட ஒரு டச் இருந்துக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப டாக்டிக்ஸான நகரம் இது. அந்த ஊருக்குள்ளே இலக்கியம் ஒன்று உருவாகிட்டே இருக்கும், அது எது நம்முடையதுங்கிறதே அங்கே ஒரு சிக்கலாக இருக்கும். ஏன்னா சுகா பார்த்த திருநெல்வேலி வேறு, ஜாதிபா பார்க்குற திருநெல்வேலி வேறு, கார்த்திப்பு குழந்தை பார்க்குற திருநெல்வேலி வேறையா, அது வெவ்வேறு நிறங்கள் கொண்ட ஒரு ஊராக அமைஞ்சிருக்கு. அதுக்கு சவுத்தில் போயிட்டோன்னா நாகர்கோவில், நாகர்கோவில் வந்து இன்றைக்கு என்றைக்குமே அது ஒரு அதுக்கு ஒரு பழமையும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு நவீனமும் அதுக்குள்ளே கலந்துருக்கும். அங்கே ஒரு குருபீடமும் இருக்கும், அதுக்கு சிஷ்யர்கள் அதோடய எதிரில் நின்றுட்டு ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் சுந்தரராமசாமி காலத்துலேருந்தே சொல்கிறேன். அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் அந்த சவுத்து போக போக அது இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து அப்படியே ஒரு அலை வந்து அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும் போது, இப்போ திருநெல்வேலியிலேருந்து இப்போ எழுத வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். மதுரையிலேருந்து புதுசாக எழுத வந்திருக்காங்கன்னு சொன்னால் கவிஞர்கள் அளவுக்கு எழுத்தாளர்கள், சிறுகதை எழுத்தாளர்கள் இல்லைங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். தவறாக கூட இருக்கலாம், ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படி இருக்குது சார். பாஸ்கர் சக்தி சார் நான் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களோட இந்தியா டுடே காலம் வேறு. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு அங்கே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ ஆ ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ அப்போ அந்த எழுதுறவங்களே கம்மியாக இருக்காங்கங்கும்போது இந்த குரல் வந்து ரொம்ப புதுசாகவும் இருக்குது, அண்ட் இது தேவையாகவும் இருக்குது, அண்ட் கொஞ்சம் டெம்ப்ளேட்டாக இருக்குது, அதை தாண்டி போகணும் அப்படின்றது எனக்கு வந்து என் மனசுலேருந்து நான் சொல்ல நினைக்கிறேன். நன்றி.